பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் சேமிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லி சேவிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணி சேவிங் டிப்ஸ் தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் செஞ்சுட்டு வரோம் இல்லையா. ஸோ டிசம்பர் மந்த் சேவிங் தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் நாளைக்கு தானே முடியுதுன்னு நினைப்பீங்க, நாளைக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து காசு வந்து எடுத்து வச்சுட்டேன். அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜனவரி 1st வந்து நகை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு கால் போனோம் இல்லை 1 கிராமோ 2 கிராமோன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1st சேமிச்சுட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டையும் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நகை எடுக்க போகிறேன். அது 1 கிராம் வந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து கால் போன் வந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு உண்டியல் இருக்குது. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அந்த நம்பர் உண்டியல் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பிங்க் கலரில். ஸோ சேலஞ்செலாம் போட்டு வைப்போம்ல, ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்து இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்மளால் என்ன நகை வாங்க முடியுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டு டே இப்படி எழுதிப்பேன், அப்புறம் அமௌண்ட்டு டெய்லி போட்டுகிட்டே வருவேன். சப்போஸ் டெய்லி என்னால் போட முடியலன்னா 2 டேஸ் ஒன்ஸ் இல்லை 3 டேஸ் ஒன்ஸ் இப்படி கூட நான் போட்டிருக்கேன், உங்களுக்கே நான் வீடியோ காமிச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் 1st இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல்லைக்கான் சிம்பிள் கீழே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் போட்டிருக்கோம், அந்த மணி சேவிங்லாம் பாருங்கள். ஜனவரி 1st உங்களால் எது சேமிக்க முடியுமோ அது சேமிக்கலாம். டெய்லி, வீக்லி, மந்த்லி, 15 டேஸ் ஒன்ஸ், இப்படி 6 மந்த்ஸ் டேஸ் சேலஞ்ச் இப்படி நிறைய போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நான் மணி சேவிங் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். டிஸ்கிரிப்ஷன் போய் டச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஜனவரி 1 கண்டிப்பாக எல்லாருமே சேமிக்க தொடங்குங்க. சிறுதுளி பெருவெள்ளம் இல்லையா. ஸோ பிறக்கிற இந்த புது வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேமிக்க அதிக வாய்ப்பு இருக்கிற வருடமாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாக்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு. இந்த பாக்ஸில் தான் வந்து நான் காசு போட்டு வச்சுட்டு வருவேன், உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் சேமிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லி சேவிங் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்து அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்துக்கு நகை வாங்கிறதுக்கும் சேமிக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த மாதம் வந்து இந்த அமௌண்ட் நான் கோல்டு சீட்டுக்கு வந்து கட்ட போகிறதில்ல. கோல்டு சீட்டு வந்து இந்த மந்த்து வந்து அவர் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த காசையும் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1 சேமித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காசையும் போட்டு ஏதாவது ஜுவல் வாங்கலான் இருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. முடிஞ்சால் நாளைக்கு போய் வாங்கிடுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை, எப்போவுமே சனிக்கிழமை வந்து நான் இது வாங்கினா கோல்டு வாங்கினா சேரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இதை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பொங்கல் வரப்போகுது இல்லையா, ஸோ நாளைக்கு கொஞ்சம் வீடையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. காலையில் முடிஞ்சால் காலைல பண்ணிவிட்டு பாண்டியலுக்கு போக முடியாது, பாண்டியில் போய் வாங்க முடியாது. ஸோ எங்கள் ஊர்லேயே, ஏன்னா இது கம்மியாக தானே வரும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே வாங்கிக்கலாம். ஒரு கால் போன் மேலே தான் அதிகமாக வாங்குறதா இருந்தால் பாண்டியில் போய் வாங்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஏதாவது சின்ன ரிங்கு இல்லை வேறு எதுனா என்ன வாங்க முடியுதுன்னு பார்ப்போம். கூட எதனா அமௌண்ட்டு இருந்தால் கூட போட்டு வாங்கிக்கலாம் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு உண்டியல் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணால் அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதாவது இப்போ ஜனவரி 1 ஆல்ரெடி 50 டேஸ் போட்டுட்டேன் இல்லையா, மீதி வந்து 30 டேஸ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கல. ஸோ அதையும் இதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்க போகிறேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு அடுக்கிற வேலை கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே போட்டுருச்சேன் இல்லையா, அப்படி மடித்து மடித்து போட்டு வச்சுருவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதனால் கொஞ்சம் அடுக்கிற வேலை கம்மியாக தான் இருக்கும். நீங்கள்லாம் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உண்டியல் அப்படின்னா ஏதாவது பாக்ஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்டீல் பாக்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸாக கூட இருக்கலாம். அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு வந்து குளிகை நேரத்தில் சேமிக்க ஆரம்பிங்க. ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு அதில்
போட்டு அப்புறம் சேர்க்க ஆரம்பிங்க, சரியாக நல்லா காசு சேமிக்க வரும் உங்களுக்கு. மொத்தம் எவ்வளோ இருக்கு தெரியல. நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா நம்ம சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் சேமிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி எடுத்து வச்சா தான் சேமிக்கவே முடியும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி 1 நம்ம பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் இதேமாதிரி நம்ம சேமிப்பு செய்வோம். இது இல்லாமல் மந்த்லி சேமிப்பும் நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 பார்த்திங்கன்னா நம்ம அட்சய திதிக்கு பொருள் வாங்குறதுக்கு அதுக்கு சேமிக்க ஆரம்பிக்கலாம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். 100, 200, 300, 400, 700, 800, 1000, 1000, 1000, 1000, 1000, 1000, 1000, 1000, 1000, 2000 இருக்குது. 2800 ரூபா இருக்குங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா. இதை கவுண்ட் பண்ணால் நமக்கு 2850 ரூபா வருது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சேமிச்சாச்சு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 கண்டிப்பாக ஒரு உண்டியல் உண்டியல் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து மந்த்லி சேவிங் பண்ணுங்கள். இவ்வளோ அமௌண்ட்டு பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து மந்த்லி ஒரு 500 ரூபாவது வரட்டுமே, நம்ம அந்தளவுக்கு சேமிக்கலாம் இல்லையா. ஸோ வந்து அதையும் நீங்கள் சேமிப்பு செய்யுங்க. நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஆன்மீக தொடர்பான கொஸ்டின். கண்டிப்பாக நான் கூடிய விரைவில் பதிவு போடுறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 அப்புறமா ஆன்மீக சம்மந்தப்பட்ட கொஸ்டின் நிறைய கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஜனவரி 1 தேவையான பூஜைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு காலையில் போயிட்டு நான் ஏதாவது ஒரு இந்த காசுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1 வந்து நான் சேமித்த காசு அந்த காசு எல்லாம் போட்டு ஒரு பொருள் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ எப்படி போய் இப்போ முடிஞ்சால் வாங்குறது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஜனவரி 1 வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 1 என்னோடய சேவிங். இன்னும் நிறைய சேமிக்க முடியும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜனவரி 1 சேமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு உண்டியல், அந்த உண்டியல் நான் ஓப்பன் பண்ணலை. அது பார்த்திங்கன்னா அந்த நம்பர் உண்டியல் பார்த்தீங்கல்ல, லாக் அழகாக இருக்குதுன்னு சொன்னீங்க, அந்த பிக்கி பேங்க் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ இருக்கும்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான நகை வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆல் என்ற பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போது கொடுத்துட்டு வர ஆதரவு வந்து கண்டினியூஸாக எனக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே சொல்லலான் இருக்கேன். பிப்ரவரி 2 வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெட்டிங் டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 பிப்ரவரி 2 வரைக்கும் ஒரு கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் வின் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை.